ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்கக்கிட்ட காட்டியே ஆகணும். பாருங்க என்ன பண்ணிட்டுருக்கானு. பச்சைக்கா என்னடா பண்ணிட்டுருக்க? புதுசாக ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு நம்மக்கிட்ட வீட்டில் கொய்யாக்காய் இருக்குல்ல, நிறைய வச்சு பொரியல் பண்ணலாம்னு பண்ணிட்டுருக்கேன். கொய்யாக்காயில் பொரியலா? ஆமாம். சரி, இது அப்படியே வீடியோ போட்டுடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேச்சுலர்ஸ் கிச்சனில் வந்து கொய்யாக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க கொய்யாக்காய் பொரியல். ஸோ நம்ம செஃப் கண்டுபிடிச்ச டிஷ் தான் அது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கோங்க. முதல்ல கொய்யாக்காவை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொய்யாக்காய் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொய்யாக்காவை கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு போய் ஃபஸ்ட்டு கொய்யாக்காவை கட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, அடுத்து இன்க்ரீடியன்ட் கொய்யாக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கேரட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து அப்போ கேரட் எப்படி கட் பண்ணுவோம், கொய்யாக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவீங்க? அடுத்தது வடைசட்டி வந்து கேஸில் வச்சு பற்ற வைங்க. சொல்லுங்க செஃப், இந்த மாதிரி இன்னோவேஷனான டிஷ்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறீங்க? இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? என்ன, வீட்டில் எது நிறைய இருக்கோ அதை வச்சு பண்ணலான் தான் வந்துச்சு. காய் வாங்குறத விட இருக்கிற காயை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ கொய்யாக்காய் வந்து ஒரு காய்கறி நம்ம செஃப் சொல்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஓகேங்களா? மற்றவங்க கொய்யாக்காயில் வந்து காய் இருக்குது, அதனால இது வந்து ஒரு காய். ஸோ வடைசட்டி காய்ஞ்ச உடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சொல்லிட்டு இதையும் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்காங்க செஃப். ரொம்ப காஞ்சி போச்சு. இப்போ அடுத்தது போய் கருவேப்பிலை ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. நான் போய் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். வடைசட்டி நல்லா காஞ்ச பின்னாடி லைட்டாக இந்த கடுகை போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு கொய்யாக்காய் ரெண்டு பேருக்கும். ஸோ இந்த ஒரு ரெண்டு ஒரு ஒரு கிளை கருவா ஒரு கிளை கருவேப்பிலை மட்டும் போடுங்க. குட்டி பெண்கள் நீங்கள் சமைக்கும் போது பார்த்து சமைங்க, ஏன்னா கருவேப்பிலை வெடிக்கும். நீங்கள் வந்து அந்த சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா கருவேப்பிலை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கருவேப்பிலையும் கடுகு போட்ட முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே இருக்கு, எடுத்துட்டு வா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். லூஸ்ரா லூஸ் இல்லடா மெண்டலி. இந்தா நீ தானே பேஸ்ட் கேட்ட. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணா செஃப் கிட்ட கேக்குது? அதுக்கப்புறம் என்ன கொய்யாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொய்யாக்காய் ஒன்று போட்டாச்சு. அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குல்ல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. சரி சரி சரி, என்ன கொய்யாக்காவை வச்சு ஊர்கள்லாம் போடலாம் தெரியுமா? இது யாருக்குமே தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி கொய்யாக்காய் ஊர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கணும். ஸோ நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற எல்லா டிஷ்க்கும் இதை யூஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இப்போ இப்போ வந்து சால்ட்டை போட்டுக்கலாம். ஸோ காரமாக இருக்கிறதுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. டேஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் கொய்யாக்காய் கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னோவேஷனாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க இந்த நிலையில் திட்டமிட்டு சதி செய்து எப்படியாவது இதை தடுக்க வேண்டும். குழந்தைங்க எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற மசாலாவை கொஞ்சம் போட்டுடலாம். என்ன மசாலா அது? அது தெரியும், போட்டுடுவோம். ஓகே, நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இது என்ன தூள்ரா? ஏ காஃபி தூள்லாம் போட்டுதான் சாப்பிடுச்சிருக்க. காஃபி தூளா? எதுக்கு அந்த டப்பாவில் மாற்றி வச்சுங்க? ஏ இதுதான் காஃபி தூள். வாவ், பாருங்க எவ்வளோ அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக வந்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இரு இரு, என்னது இது?
தண்டுதான் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம பண்ணணும்ட்டு. ஸோ கொத்தமல்லி காலி, ஸோ நம்ம கிட்ட இதுதான் இருக்கு, இதை வச்சு நீங்க போடுவோம். ஓகே, ஏன் நம்ம அதோட போறோம்னா நம்மளுக்கு தண்டு சத்து கிடைக்கும். ஐயோ சாமி, என்ன பிடிக்குமோ இதோட மருத்துவ பயன் என்ன, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இதை சாப்பிடுங்க. மலம் சிக்கல் எல்லாமே சிக்கல் இல்லாம கரெக்டா போயிடும். அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியல, ஸோ கேமரால வந்து போட்டோ மட்டும் தான் தெரியும். ஸ்மெல் பண்ற எங்க ரெண்டு பேருக்கு தெரியும். ஸ்மெல் எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அப்படி சொல்லு, அந்த லெவல்ல இருக்குங்க உண்மையிலே. நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. உங்க வீட்டுல வந்து வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இதை நீங்க பொரியலா போட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ இது கடைசியா டேஸ்ட் வந்து சுரேஷை வந்து பார்க்க சொல்லலாம். செருப்பால அடிப்பேன், நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஓகே, நான் செஞ்சது என்ன நம்பி நீ சாப்பிடு. ஓகேவா? ஓகே, வேற லெவல். மறக்காம நீங்க உங்க வீட்டுல வந்து இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆமா, பேசுறதுக்கு எனக்கு ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருக்கு. ஏன்னா என் லைஃப்ல ஒரு கொய்யாக்கா இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய் சாப்பிடு போய், சப்ஸ்கிரைப் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கொய்யாக்காய் மாதிரி மாங்காய் வச்சு தேங்காய் வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி கொடுங்கன்னா நம்ம செஃப் உங்களுக்காக இன்னோவேஷனாக இந்த டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சி பண்ணி கொடுப்பான். மறக்காம கீழே கமெண்ட் போடுங்க, எல்லாருமே கமெண்ட் போடுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நான் உங்கள் செஃப் புவி, பை பை. நான் உங்கள் டார்லிங் சுரேஷ், பாய். அடுத்த ஒரு சோறு.